அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம் ஷிம்மீஸ் என்னும் பெட்டிகோட்டுடைய மேல் பாடி மட்டும் தைப்பது எப்படி என்று பார்ப்போம். இப்போது இதை தான் வந்து ஷிம்மீஸ் சொல்லுவாங்க, பெட்டிகோட் சொல்லுவாங்க. இது இன்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுக்கணும்னா முதல்ல கெட்ட பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அளவு எடுக்கிறது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் லூஸாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் துணியை இழுத்து எடுங்க. 16 வருது, ரெண்டு பக்கம் 16னா ஒரு பக்கம் பாதி வந்து 8. இங்கே பாருங்கள், இது வயது வந்து 4 to 5. அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க ஒல்லியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. ரெண்டு பக்கம் 16 வந்துச்சு, அப்போ ஒரு பக்கம் வந்து 8. ரெண்டு பக்கம் 16, ஒரு பக்கம் 8. இப்போ கழுத்து அகலம் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு நேராக இப்படி பரப்பக்கூடாது, நேராக வச்சு எடுத்தீங்கன்னா கழுத்து அகலம் 2 வருது. புரியுதுங்களா? இப்போது ஆழம் பார்க்கணும். கழுத்து அகலங்கிறது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒன்று தான். ஆழங்கிறது இங்கே வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா, இது ரெட்டையாக இப்படி வச்சுக்கோங்க, நேராக போகுது 4.5. முன்கழுத்து ஆழம் வந்து 4.5, கழுத்து அகலம் வந்து 2, முன்கழுத்து வந்து 4.5. புரியுதுங்களா? முன்கழுத்து ஆழம் பார்க்கணும். பாருங்கள், இதோட 4. புரியுதுங்களா? இதை இப்படி இழுக்கக்கூடாது, ஒரு அளவாக வச்சுக்கணும். ரவுண்டுனா ரவுண்டாகவே வச்சுக்கணும். இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த எண்டுலேருந்து பாருங்கள் 4. ஆம் போலையும் அப்படி தான் இப்படி இழுக்கக்கூடாது, ரவுண்டாகவே வச்சுக்கணும். இந்த எண்டில் வைங்க, இது சரி பண்ணிக்கிட்டு இந்த எண்டில் வைங்க. இந்த எண்டுலேருந்து 5 வருது. இப்போது ஆம் ஹோல் வந்து 5, பின்கழுத்து ஆழம் வந்து 4. புரியுதுங்களா? இப்போது பாடி ஹைட்டை பார்க்கணும். இதோடு இப்படி பிடிச்சிக்குங்க, இங்கே தையலுக்கு இங்கே விடுங்க ஷோல்டரில். இது இழுத்து பார்த்தீங்கன்னா 11.5 வருது, 11.5 வருது, கிட்டத்தட்ட 11.5 வருது. அதோட ஒரு 1/2 எடுத்துக்கோங்க தையலுக்கு, மொத்தம் 12. புரியுதுங்களா? பாடி உயரம் வந்து 12. இப்போது தோல் அகலம் பார்க்கணும். இது ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். இங்கே கொஞ்சம் விட்டுக்குங்க மடிக்கிறதுக்கு, இங்கே கொஞ்சம் விட்டுக்குங்க. 2.5 இருக்குது தையலுக்கு, 1/4 இன்ச், 2.75. தோல் அகலம் 2.75. புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுது. அடுத்தது பாடி கட் பண்ணணும். பாடியோடைய ஒரு பக்கம் 8னா ரெண்டு பக்கம் 16, அதே மாதிரி தான் ஒரு பக்கம் 8, ரெண்டு பக்கம் 16. 16க்கு உயரம் வந்து 12. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் 12 எடுத்துக்கணும். இப்போது இதை வந்து 4 பக்கமும் கட்டம் போட்டுட்டு இதை வெட்டிக்கணும். இந்த பீஸை எடுத்து கீழே போட்டு அதே அளவுக்கு இன்னொரு பீஸ் எடுத்துக்கணும். முன்னாடி 2 பக்கம் வரும், பின்னாடி 2 பக்கம் வரும். ஆக ஒரு பாடிக்கு 4 பக்கம் வரணும். இப்போ இதை வெட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டு இப்போ வெட்டணும். இப்போது ரெண்டு பீஸும் வந்து தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? 12க்கு 16, அகலம் 16, உயரம் 12, அதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கிட்டோம். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்போ இதை பாதியாக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் 2, தோல் அகலம் 2.75. புரியுதுங்களா? இது வரைக்கும் குறிச்சிட்டோம். இப்போது பின்கழுத்து ஆழம் 4, முன்கழுத்து ஆழம் 4.5. இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க, 4.5. இந்த நடுவில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2னா இந்த நடு டிஸ்டன்ஸ் வந்து அதே 2 இருக்கணும். கூட்டி குறைச்சி இருந்தால் தள்ளி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இப்படியே வந்து லைன் போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஆம் ஹோல் வந்து 5, இங்கேருந்து பாருங்கள் 5 வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3.5 இருக்குது. அப்போது இங்கேயும் 3.5 வச்சுக்கிட்டு இந்த புள்ளியை நகர்த்தி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு டானா போட்டுக்கோங்க. திருப்பியும் இதுக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணிடுங்க.
இதுக்கும் இதுக்கும் இங்கேயும் வந்து 5 மார்க் பண்ணிக்கிங்க. இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் சேர்த்து விட்டுருங்க. புரியுதுங்களா? இப்போது 5க்கு 3.5 வருது. இங்கே மிச்சம் இங்கே 3.5 அப்படியே வச்சுக்கணும். பாருங்க, கழுத்து வரையணும்னா இப்படி அப்ராக்ஸாக பாதியில் ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இங்கே 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி 3/4 வந்துடும். இங்கேருந்து இப்படியே வளைச்சி இதில் டச் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இதுலேருந்து கொண்டாந்து இதில் ஜாயின்ட் பண்ணிடுங்க. இப்படியே கொண்டாந்து இங்கே கொண்டாடாதீங்க, 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லையே நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா கழுத்து ரவுண்டாக அழகாக வரும். அதே மாதிரி இதையும் பண்ணிக்கிங்க. இப்போ ஆம் ஹோல் வரையணும்னா இங்கே 1 இன்ச் தையலுக்கு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 1 இன்ச் தையலுக்கு விட்டுக்குங்க. இதுலேருந்து இப்படியே கொண்டாந்து இந்த பாதியில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இந்த 1லேருந்து கொண்டாந்து 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணோம்ல, அதில் கொண்டாந்து இங்கே டச் பண்ணிடுங்க. இது வந்து பின் ஆம் ஹோல். முன் ஆம் ஹோலுக்கு இப்படியே கொண்டாந்துட்டு மேலே கொண்டு போயிருங்க. இந்த அளவுக்கு 1/2 இன்ச் இங்கே டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். 1/2 இன்ச்க்கு இப்படி தள்ளி வரைஞ்சிக்குங்க. புரியுதுங்களா? இது வந்து 1 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இருந்தும் சைடில் தைக்கலாம். லூஸாக வேணும்னா, லூஸ் ஃபிட்டிங் வேணும்னா 3/4 இன்ச்சில் இருந்தும் கொண்டு போகலாம். ஆக 2 மார்க்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஃபிட்டிங்னா 1லேருந்து கொண்டு போகணும், லூஸ் ஃபிட்டிங் வேணும்னா 3/4லேருந்து கொண்டு போகணும். புரியுதுங்களா? வெட்டணும்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பின் ஆம் ஹோல் வெட்டிக்கணும். இங்கேருந்து வெட்டிட்டு போயிட்டு இதை விட்டுட்டு பின் கழுத்து வெட்டிடணும். வெட்டிட்டு கீழே இருக்கிறத தள்ளி வச்சிடணும். இந்த 2 பார்ட் வச்சுருக்கணும்ல, அது முன்னாடி உள்ள 2 பார்ட்டில் முன் கழுத்தும் முன் ஆம் ஹோலும் வெட்டிடணும். புரியுதுங்களா? இப்போ வெட்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு 1 பாயிண்ட் முன்னாடி தள்ளி வெட்டணும். கத்திரிக்கோளுக்கு முன்னாடி கோடு வர்ற மாதிரி அமைச்சு வச்சு நேராக இப்படியே கொண்டுக்கிட்டு போயிருங்க. புரியுதுங்களா? இப்போது இந்த ஷோல்டரை விட்டுறணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பின்கழுத்தை வெட்டிக்கணும். இப்போது இது வந்து எடுத்து வச்சிடணும். புரியுதுங்களா? இது தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ முன் ஆம் ஹோலும் முன் கழுத்தும் வெட்டணும். இப்போ வெட்டி காமிக்கிறேன். எல்லாமே வந்து 1 பாயிண்ட் முன்னாடியே. இது வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டு இது வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கணும். திருப்பி 1 பாயிண்ட் முன்னாடியே போகணும். கொண்டாந்துட்டு கீழே இப்படி போயிடக்கூடாது, மேலேயும் போயிடக்கூடாது. இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டாந்துட்டு நேராக தான் கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இது முன்பக்கம் 2 வந்துருச்சு, பின்பக்கம் 2 வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களா எப்படின்ட்டு? 1-2 தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி வெட்டணும் என்னன்னு புரியும். இப்போ பாடியோடைய கட்டிங் உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருச்சு. இப்போது வந்து இங்கே இது முன்பக்கம், இது பின்பக்கம். பின்பக்கத்தில் கொக்கிப்பட்டி காஜாப்பட்டி வைக்கணும், அதனால் இது தனியாக வெட்டிக்கணும். காஜாப்பட்டியும் கொக்கிப்பட்டி வெட்டணும். பின்னாடி வெட்டி விட்டா, இங்கே பின்னாடி முதுகில் வெட்டி விட்டா காஜா கொக்கி வைக்கணும், அதனால் அந்த 2 பட்டியும் வெட்டணும். இப்போ காஜாவுக்கு வந்து 2.5 எடுக்கணும். புரியுதுங்களா? அகலம் நீளம் வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அளந்து பார்த்து அகலம் வந்து ஆனால் கம்பல்சரியாக வந்து இங்கே கரை இருக்குது பாருங்கள். கரை இருந்தால் 2.5 எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், கரை இருந்தால் 2.5 போதும். கரை இல்லாட்டி 2.5 எடுக்கணும். ஏன்னா ஒரு தடவை மடித்து தப்போம், அதனால 1/4 இன்ச் கூட எடுக்கணும். இப்போ 2.5 எடுத்திருக்கோம். கொக்கிப்பட்டிக்கு வந்து 1/2 இன்ச் எடுக்கணும். இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் எடுக்கணும். புரியுதுங்களா? இது 1/2 இன்ச், இது 2.5 இன்ச் எடுக்கணும். நீளம் வந்து தேவையானது. இப்போ பாருங்கள், இந்த நீளத்துக்கு எடுத்துக்கணும்.
இந்த நீளத்துக்கு நீளம் எடுத்துக்கணும். அகலம் வந்து கம்பல்சரியாக 2.5 இல்லாட்டி 2.5. 2.5னா சாதா ஓரம் வந்துச்சுன்னா, கரபாகம் வந்துச்சுன்னா 2.5 போதும். கொக்கிப்பட்டிக்கு 1.5 அகலம் எடுக்கணும். இப்போது கழுத்துக்கும் ஆம்ஹோலுக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்தும் தைக்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி 2 தடவை மடித்தும் தைச்சிக்கலாம், அது எங்கள் இஷ்டம்தான். இப்போ நாம் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி பார்ப்போம். தச்சு இப்போ பார்க்கலாம். கிராஸ் பீஸ் வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து 9.75 எடுத்திருக்கேன், அதே மாதிரி இங்கேயும் 9.75 தான் எடுக்கணும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஜாயின் போட்டுக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஜாயின் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஸ்கேல் அகலத்துக்கு வரிசையாக மார்க் போட்டு இப்படியே வெட்டிக்கிட்டு வந்துடணும். கோடு கோடாக போட்டு வெட்டிக்கணும். இதையெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்துக்கும் ஆம்ஹோலுக்கும் மடித்து தச்சிடணும். அந்த கோட்லேயே கிராஸ் பீஸ் வெட்டிக்கிட்டு போயிடணும். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் எல்லாம் வெட்டி தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ காஜா பட்டி கொக்கி பட்டி வெட்டி இதையும் தனியாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? வந்து காஜா பட்டி கொக்கி பட்டி வைக்கணும், அதுக்காக அதையும் ரெண்டாக வெட்டி வச்சுக்குவோம். பாருங்க, கிராஸ் பீஸ் வந்து இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இப்படி வச்சிங்கன்னா சேராது, இங்கே பாருங்க சேராது. அதனால இப்படி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது அப்படியே சேர்த்து எடுத்துக்கணும். அப்படியே இப்படி இருக்குல்ல, இதை இப்படியே சேர்த்து எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு கார்னர் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு கார்னர் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டு தலையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த வீல ஆரம்பித்து இந்த வீயாக வருது பாருங்கள், இங்கே முடிக்கணும். எல்லா பீஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கணும், அப்புறம் அதை பாதியாக மடித்து தச்சுக்கணும். இங்கே பாருங்கள், டக்கடிச்சு இந்த வீலை கொண்டாந்து முடிச்சுக்கணும். இப்போ இப்படி வச்சுட்டு இப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்த பீஸையும் இதே மாதிரி ஜாயின் போட்டுக்கணும். எல்லா பீஸையும் ஜாயின் போட்டு பாதியாக மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த வீலை கொண்டாந்து முடிச்சுக்கோங்க. சைடில் இருக்க இந்த பீஸெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு வேண்டிய அளவு வச்சுக்கிட்டு இந்த அகலத்தெல்லாம் வெட்டி எடுத்துடணும். அதுக்கு அடுத்தது பாதியாக மடிச்சுக்கணும். இந்த பீஸை நல்லா நெய்லிங் பண்ணிக்கணும். பாதியாக மடிச்சுட்டு 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், பண்ண கிராஸ் பீஸை பாதியாக மடித்து தச்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த முன்பக்கம், இது பாடியோட முன்பக்கம், இது பின்பக்கம். இங்கே கொக்கி வரணும் ரைட்டில், லெஃப்டில் காஜா வரணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி வைக்கும்போது தப்பி தவறி மாற்றி இப்படி வச்சிடாதீங்க. கழுத்துக்கு கழுத்து வைக்கணும், ஆம்ஹோல் பக்கம் ஆம்ஹோல் வைக்கணும். நீங்கள் மாற்றி இப்படி வச்சுட்டு இங்கே கொக்கி காஜா தச்சிங்கன்னா திருப்பி பிரிக்க வேண்டியதாக வரும். அதுக்காக தான் நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன், மாறாமல் இருக்க. இப்போது இது கொக்கிப்பட்டி, இது காஜா பட்டி வச்சு தைக்கணும். இப்போது தப்போம். ரைட்டில் கொக்கிப்பட்டி வரணும். 2 தலை, இங்கேயும் 2 தலை ஒன்றா இருக்கணும். இங்கேயும் 2 தலை ஒன்றா வச்சு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். அளவு போக மிச்சத்தை வெட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதை வந்து மடித்து விட்டு நகத்தால் நல்ல நெய்லிங் பண்ணிவிட்டு இந்த பிசிர் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இந்த பிசிரில் இந்த பிட்டு துணியில் தையல், படிமான தையல் உழுவணும். தப்பி தவறியும் பாடி துணியில் படிமான தையல் போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? ஒட்ட படிமான தையல் போட்டுக்குங்க. இது என்ன பண்ணணும்னா, பாதியாக மடிச்சுட்டு இந்த படிமான தையலோடு இப்படியே நெய்லிங் பண்ணிக்கிங்க. இங்கேயும் நெய்லிங் பண்ணோம், இங்கேயும் நெய்லிங் பண்ணி இதை ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சுக்குங்க. கொக்கி பட்டி முடிஞ்சுது. புரியுதுங்களா? இதோட முடிஞ்சுது.
கொக்கிப்பட்டு எப்படி தைச்சோம்னா, நல்ல பக்கம் வச்சு தைச்சு படிமான தையல் போட்டு கெட்ட பக்கம் திருப்பிக்கிட்டோம். இது ஆச்சு. அடுத்தது காஜாப்பட்டியும் நல்ல பக்கம் வச்சு தைச்சு படிமான தையல் போடாமல் திருப்பணும். இங்கே பாருங்கள், இதுதான் காஜாப்பட்டி. இப்படி வச்சுக்கோங்க, தலையோடு வச்சுட்டு காலையும் தள்ளி தைக்கணும். இதுவும் நல்ல பக்கம் வச்சு தைச்சு படிமான தையல் போட்டு திருப்பணும். இதுவும் நல்ல பக்கம் வச்சு, ஆனால் இதில் படிமான தையல் போடாமல் திருப்பிக்கணும். இதுவும் கால் இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தேவையானது போக மிச்சத்தை வெட்டி விட்டுறணும். இப்போ இதை வந்து நல்ல நெய்லிங் பண்ணணும். இப்படி பாருங்கள் பண்ணிட்டு இந்த கரபாகத்தை வந்து இப்படி கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், கால் இன்ச்சு உள்ளார வச்சுட்டு இந்த பள்ளத்தில் அடிச்சுட்டு வரணும். கிரிப் வந்து இங்கே தள்ளி இருக்கணும். கால் இன்ச்சு ஒட்டக்க வச்சிடாதீங்க, இப்படி வச்சிடாதீங்க. கால் இன்ச்சு உள்ளே இருக்கணும். இந்த பள்ளத்தை விட கால் இன்ச்சு உள்ளே இருக்கணும். இங்கே ஒரு தையல் போட்டுக்கணும். இதுதான் காஜாப்பட்டி முறை. இங்கே வச்சுட்டு இங்கேயும் லாஸ் வரைக்கும் கால் இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கிட்டு செட் பண்ணிக்கிங்க. இந்த பள்ளத்தை நல்ல நெய்லிங் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த பள்ளத்திலேயே ஒட்டிட்டு வாங்க. புரியுதுங்களா? இப்போ காஜாப்பட்டியும் தச்சிட்டோம். இப்போ இதுவும் கெட்ட பக்கம், இதுவும் கெட்ட பக்கம், இதுவும் கெட்ட பக்கம், தெரியுதுங்களா? உள்ள நல்ல பக்கமும் நல்ல பக்கம் ஒட்டி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். ஷோல்டரை எப்படி ஜாயின் பண்ணணும்னா, கழுத்துக்கிட்ட கொஞ்சமாகவும் இங்கே ஆர்ம் ஹோல்ட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஸ்லாண்டிங்காக இப்படி வரைஞ்சிக்குங்க. அதே மாதிரி இதுலேயும் வரைஞ்சிட்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும். இங்கே கொஞ்சமாகவும் இங்கே ஜாஸ்தியாகவும், இங்கே கால் இன்ச்சுனா இங்கே கால் இன்ச்சை விட கொஞ்சம் கூட வச்சு ரெண்டு தையல் போட்டுக்கணும். எப்படி போடணுன்னா பாருங்கள், இந்த ரெண்டு தலையும் ஒன்றா இருக்கணும், இந்த ரெண்டு தலையும் ஒன்றா இருக்கணும், மேல் ரெண்டு தலையும் ஒன்றா இருக்கணும். இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக இங்கே கார்னரை மட்டும் வெட்டி விட்டுருங்க ஷோல்டர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸை வச்சு தைக்கும்போது இடைஞ்சலாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு எங்கெங்கே தைக்கணும்னா, கழுத்தை சுற்றி வச்சு தைக்கணும். இங்கே பாருங்கள், கழுத்தை சுற்றி தைக்கணும். இந்த கழுத்தை சுற்றி தைக்கணும், ஆர்ம் ஹோலை சுற்றி தைக்கணும். இப்போ தைப்போம் பாருங்கள். கிராஸ் பீஸை ஆர்ம் ஹோலில் செட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? டக்கடிச்சு வச்சுக்கணும். ஆர்ம் ஹோல் எப்படி வளைஞ்சு போகுதோ அப்படியே தான் வைக்கணுமே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் இப்படி இழுத்துறாதீங்க. இதை இப்படியே வச்சுக்கிட்டு கிராஸ் பீஸை தான் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வளைச்சு கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸை இழுக்காமல் லூசுட்டு லூசுட்டு இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட தையல் இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி தான் போடணும். முன்னாடி போடக்கூடாது, அது மேலேயும் போடக்கூடாது. இந்த லைனுக்கு பின்னாடி போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தச்சுட்டு வாங்க. இது வரைக்கும் தச்சிட்டோமா, ஊசியை குத்திக்கிங்க. திருப்பி இதை வளைச்சிக்குங்க. வளைக்கும் போது இழுக்காமல் லூசுட்டு லூசுட்டு இப்படியே திருப்பிக்கிங்க. திருப்பி இங்கே குத்தி நிறுத்திக்கிட்டு திருப்பி இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வளைங்க. அப்போ எவ்வளோ லூஸ் வருதோ அப்படியே விட்டு தச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஷோல்டரை நல்ல நெய்லிங் பண்ணி விட்டுட்டு திருப்பி இதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், வளைச்ச மாதிரியே கொண்டாந்து முடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டி விட்டுடணும். புரியுதுங்களா? இதாச்சு. இதுக்கு அடுத்தது இதை நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா நெய்லிங் பண்ணிக்கிட்டு இது மேலே இந்த பள்ளத்தில் தச்சிடாதீங்க, பாடியில் இறக்கிறாதீங்க. இந்த பீஸில் ஓரமாக படிமான தையல் போட்டுக்கணும். ஃபுல் பீஸும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், படிமான தையல் போட்ட கையோடு இது நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தெரியாத மாதிரிக்கு
இப்படி நல்லா நெய்லிங் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும், புரியுதுங்களா? ஃபுல்லும் இப்படி ஓரமாக ஒரு இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஆம்ஹோல் தச்ச மாதிரியே கழுத்தையும் வந்து நல்ல பக்கம் வச்சு தச்சு படிமான தையல் போட்டு கெட்ட பக்கம் திருப்பி இன்னொரு தடவை மிஷினில் அடிச்சுக்கலாம், ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கழுத்து வளைவுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குன்னா இப்படியே கொண்டாடணும், இந்த பீஸை இழுக்கக்கூடாது, லூஸ் விட்டு லூஸ் விட்டு தச்சுக்கிட்டு வந்துடணும், புரியுதுங்களா? இப்போ இப்படியே கொண்டு வரணும், ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு இப்படியே அடிச்சுட்டு வரணும். கழுத்தை சுற்றி நல்ல பக்கம் வச்சு தச்சு கெட்ட பக்கம் படிமான தையல் போட்டு கெட்ட பக்கம் திருப்பி திருப்பி மிஷின்லேயும் தைக்கலாம், ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம், அது எங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், கழுத்தை முடிக்கும் போது கொஞ்சம் தூரம் விட்டுட்டு கட் பண்ணும் மடித்து தைக்கிறதுக்கு வேண்டி. ஆம்பொலுக்கு அந்த மாதிரி தேவையில்லை, ஒட்டை நறுக்கிடலாம். ஆம்ஹோல் மாதிரியே இதையும் வந்து ஒரு தையல் போட்ட கையோட நல்லா நெய்லிங் பண்ணிவிட்டு இதை இப்படி மடித்து விட்டு நெய்லிங் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கணும், புரியுதுங்களா? பாருங்கள், ஓரமாக இந்த பிட்டு துணியில் தான் தையல் வரணும், பாடி துணியில் தையல் போட்டுறாதீங்க. அதே நேரத்தில் இந்த பிசில் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இங்கே படிமான தையல் போட்டுட்டோம், இங்கே கழுத்துக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டோம் இல்லையா, இதை மடித்து விட்டு இப்படி செஞ்சு இதை வந்து நல்லா இழுத்து விட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஓரமாக, இங்கே பாருங்கள், இந்த ஓரமாக ஒரு தையல் அடிச்சுக்கணும். அதே மாதிரி ஆம்ஹோல் ரெண்டுலேயும் இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி வரணும், தானா மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஆரம்பித்து இங்கே பாருங்கள், இங்கே டக்கடிச்சு ஆரம்பித்து இங்கே கார்னரில் நிறுத்திட்டு இப்படியே வரணும், இப்படியே வந்துடணும், சுற்றிலும் இப்படி தச்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க இஷ்டம் இல்லை, இன்னும் நீட்டாக வேணும்னா நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம், ஃபேன்சி கூட பண்ணிக்கலாம், அதெல்லாம் எங்கள் இஷ்டம். ஃபினிஷிங் பண்ணுறதெல்லாம் எங்கள் இஷ்டம்தான். இப்போ பாருங்கள், கழுத்தை மடித்து தச்சுட்டு முடிக்கிற இடத்துல இந்த கார்னரில் கொண்டாந்து குத்தி நிறுத்திட்டு இப்படியே டக்கடிச்சு மேலே கொண்டு போய் முடிச்சிடணும். இப்போது ஆம்ஹோல், அந்த ஆம்ஹோலும் இதே மாதிரி தச்சுக்கணும். பாருங்கள், பாடி முடிச்சிட்டோம். எப்படி முடித்தோன்னா கழுத்தும் கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சிட்டோம், ரெண்டு ஆம்ஹோலும் கிராஸ் பீஸ் கொடுத்து மடித்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது லாஸ்டில் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்லலை. எப்போவுமே வந்து பாடியில் வந்து பாவாடை ஜாயிண்ட் பண்ணுறோம், அட்டாச் பண்ண கையோட என்ன ஆகும்னா வயிறு முதுகு வந்து சப்பட்டையாக இருக்கும், எப்படி ஒல்லியானவங்களுக்கும் வயிறு லேசாக உட்டி இருக்கும். அப்போ என்ன ஆகும், வயிறு கிட்ட இந்த பாவாடை ஏறிக்கும். அந்த மாதிரி ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சைட்லேருந்து அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை வந்து மூணாக மார்க் பண்ணிடணும், ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படியே கொண்டாந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் கிட்ட கொண்டாந்து டச் பண்ணிடணும், இதையும் ஃபஸ்ட்டு மார்க்கிங் கிட்ட கொண்டாந்து டச் பண்ணிடணும். இப்படி பாருங்கள், லைட்டாக ஒரு வளைவு வருது, இது வந்து நடுவில் தொங்கி இருக்கும், அப்போது பாவாடை வச்சாலும் வந்து ஏறாது, தொங்கின மாதிரியே இருக்கும். ஆக வயிறு உப்பி இருந்தாலும் இது தொங்கி தான் இருக்கும், ஆவரேஜாக ஆயிரும் கீழே, புரியுதுங்களா? ஒரு பக்கம் ஏறாமல் நான் சுத்தளவு ஃபுல்லும் ஒரே ஹைட்டில் இருக்கும். ஏன்னாக்கா இங்கே நம்ம வந்து லைட்டாக இறக்கிடுறோம், வயிற்று பக்கம் இறக்கிடுறோம், அதனால் ஏற சான்ஸே இல்லை. ஒவ்வொரு பாடி கவுன்லேயும் நம்ம கவுனும் சரி, பாடி கவுனும் சரி, ஷிம்மிஸ்னு சொன்னாலும் சரி, பெட்டிகோட்னு சொன்னாலும் சரி, இந்த பாடியில் ஞாபகமாக சைஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் இதில் அரை இன்ச்சு வச்சுருக்கேன், முக்கால் இன்ச்சும் வச்சு இது அப்ராக்ஸாக மூணு மார்க் பண்ணி இப்படி கொண்டாந்துடணும். இப்படி கொண்டாந்துங்கன்னா பாடி கவுன் நாலு பக்கமும் ஒரே ஹைட்டில் வரும், பார்க்க ஒரு அழகாக இருக்கும். இது இப்போ நம்ம வெட்டிக்குவோம்.
நாங்கள் வெட்டிக்கலாம். இதோடு நீட்டிக்கணும். திருப்பி இங்கேருந்து இப்போ பாருங்கள், இங்கே ஏறுனாலும் இது இறங்கிருச்சு, அதனால் இந்த பாவாடை வந்து ஏற சான்ஸ் இல்லை. இது இறங்கினதுனால இது ஏறி இருக்கு, இது இறங்கினதுனால பாவாடை வந்து மேலே ஏற சான்ஸ் இல்லை. லைட்டாக தொங்கிகிட்டு இருக்கும், வயிறுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி அப்படியே கவுன் உட்காந்துரும். இப்போ பாருங்கள், இப்போ பாடியை வந்து சைட் ஜாயின் பண்ணணும். அப்போது கரெக்டு ஃபிட்டிங் வேணும்னா இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றே கால் வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் வேணும்னா இங்கே முக்காலும் இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இங்கே கீழே வர்ற இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். இங்கே இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே முக்கால் இன்ச் வச்சுக்கலாம், மேலே இங்கே ஒரு இன்ச் வச்சுக்கலாம். லூஸாக இருக்கும், கரெக்ட் ஃபிட்டிங் வேணும்னா ஒன்றும் ஒன்றே கால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி இப்படியே ரெண்டு தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டு தலையும் ஒன்றா இருக்கணும், இந்த ரெண்டு தலையும் ஒன்றா இருக்கணும். இங்கேயும் முடிக்கிற இடத்துல, இங்கேயும் முடிக்கிற இடத்துல எல்லாம் ஒன்றா வந்து சேரணும். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல டக்கடிச்சு ஆரம்பித்து இந்த கோட்லேயே ஓட்டிகிட்டு போகணும். போய் இங்கே டக்கடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் முடிச்சுக்கணும். சிம்மிஸோட மேல் பாடி தச்சு முடிச்சிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொக்கிப்பட்டி காஜா பட்டியில் கொக்கியும் காஜாவும் தச்சு முடிச்சிட்டோம். இப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, புரியுதா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.